சூழல் ஒரு டம்மி பீஸ், மனம்தான் அனைத்தும். மனதில் ஸ்டெடியாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை மோசமான சூழல்களும் அவனை அச்சுறுத்த முடியவே முடியாது என்று ஸ்ட்ராங்காக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு, ஆனால் தவறியும் கூட அசத் சங்கம் என்றழைக்கப்படுகின்ற அகங்காரத்தை பற்றியே, ஆசைகளை விருத்தி செய்யக்கூடிய ஆசைகளையும் அகங்காரத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த மாதிரி அந்த மாதிரி சங்கங்கள் கூட சேராத, எப்போதும் ஞானத்தை பேசுபவர்களிடமும் அகங்காரத்திற்கு அடி கொடுப்பவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இப்போ நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க? அன்கண்டிஷனல் லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் கண்டிஷனாக போடுறீங்க, ஏன் என்ற ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸி ஆன்சர் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? நேற்று பார்த்த மாதிரி தான், தோஸ் ஹூ ஹாவ் அ கம்ப்ளீட் ஸ்டடி, அதாவது முழுமையாக ஸ்டடி ஆயிடுச்சுன்னா, மைண்ட் 100% ஸ்டடி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ சூழல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் தானே? எக்ஸாம்பிள் ஸோ சிம்பிள், லைக் ஒரு சின்ன செடி வளர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த செடி வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி வந்து ஒரு முட்களையோ அல்லது ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான சூழலில் தான் கொஞ்சம் நாளைக்கு வளரணும். பட் நல்லா வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ ப்ரொடெக்ஷன் அட் ஆல், அதுக்கப்புறம் வந்து வேலையாவது மண்ணாவது, ஒரு மண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இது என்னையா பெரிய குஷனாக கேட்டேன், இட் இஸ் நெசசரி. எது வரைக்கும் நெசசரி அப்படின்னு சொன்னால், அன்டில் யூ கெட் அ ஸ்டடி நா சின் இன் தி மைண்ட், அதாவது உன்னுடைய மனம் திடமாகின்ற வரைக்கும், ஸ்டடி ஆகின்ற வரைக்கும் கண்டிப்பாக இந்த சத் சங்கம் சாது சங்கம் இதுதான் நமக்கு வேலி இல்லையா? ஸோ இதெல்லாம் நீ வந்து பக்காவாக ப்ரொடெக்ஷன் பண்ணி நீ நல்லா வளர்கிறதுக்கு தேவை அப்படின்னு. பட் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அந்த அவசியமா அப்படின்னு தான் அந்த வினோ கேட்கும்போது சொன்னா. வளர்றதுக்கு தேவை புரியுது எங்களுக்கு, வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து வேணும் வேணும்னு என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. சரியா, என்னுடைய பதில் என்னன்னா, கொஸ்டின் இஸ் ஹவு மச் ஸ்டடி யூ ஹாவ் அப்படிங்கிறது. சரியா, அதாவது இதுல வந்து இப்போ ரெண்டு சைடுக்குமே வந்து ஞானதேவர் நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு சைடுக்குமே அவர் பேசியிருப்பார். நீங்க சொன்ன மாதிரி வேடிக்கை காட்ட எண்ணி கூட நீ வந்து புலன்களுக்கு செல்லம் கொடுக்காது, விஷயத்த பக்கமே போயிடாதே, அது விஷம் மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ரேஞ்சில் இந்த பக்கம் பயங்கரமாக ஏற்றி விடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சூழலை கண்டு பயப்பட சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரே சொல்கிறாரு சூழல் தம்மி பீஸ்ன்னு, ஆனால் இப்படியும் சொல்கிறாரா? அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன் தந்தைக்கு அவர் பண்ண உபதேசத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மைண்ட் தாங்க முக்கியம், 100 ப்ராஸ்டியூட்டுக்கு மத்தியிலையும் கூட ஒரு பத்தினி வாழ முடியும் பத்தினியா அப்படிங்கிறாரு. இன்னும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்றாரு, டே அடித்து கொண்டு ஓடும் வெள்ளத்தோடு ஒரு இலையா இருந்தால்தான் அந்த வெள்ளம் உன்னை இம்சை செய்யும், ஆனால் அந்த அடித்து கொண்டு ஓடும் வெள்ளத்திற்கு நடுவே ஒரு பாறாங்கல்லாய் உன்னால் இருக்க முடிந்தால் அந்த வெள்ளம் உன்னை என்ன செய்துவிடும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். ஸோ இஸ் இன்டைரக்ட்லி மீனிங் தட் வாட் இஸ் மோர் நெசசரி இஸ் யுவர் ஸ்டெடினஸ் இன் தி மைண்ட், மனசுல ஸ்டெடினஸ் தான் முக்கியமே தவிர சூழல் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் அப்படி சொல்றாரு, இந்த பக்கம் இப்படியும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞானதேவர் எழுத்தீங்கன்னா ரெண்டும் சொல்றாருங்கிற மாதிரி வந்துடும். அப்போ என்னதான்யா செய்யறது? இப்ப ரெண்டுமே ஆன்சர்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்னதான் பண்றது அப்படின்னா, அந்த பாறாங்கல் மாதிரி இருக்கிறவனுக்கு அவர் சொல்றது சரிதான். சரியா, ஒன்ஸ் இஃப் யூ ஹாவ் 100% ஸ்டடி மைண்டட், தென் ஓகே யூ டோன்ட் ஹாவ் எனி கம்பல்ஷன். வினோ சொன்ன அழகா, சத்தென்ன அசத்தென்ன, ஏன் பிரிக்கிற நீ? இந்த உலகம் அப்படிங்கிறது பிரம்மத்தின் ஒரு மாயை, எவ்வளவுதான் பிரம்மமே கண்ணனே மாய லீலை புரிந்து கொண்டிருக்கிறான்னு நீங்க தானே கத்துக் கொடுத்தீங்க, அந்த கண்ணனே மாய லீலைக்காக வில்லனாவும் வருவான் ஹீரோவும் வருவான்னு கத்துக் கொடுத்தீங்கல்ல, அப்ப வில்லனையும் ஹீரோவையும் சம பாவனையோட பார்க்கணும்னு கத்துக் கொடுத்தீங்கல்ல, அப்புறம் என்ன வில்லனை பார்த்து பயப்பட சொல்றீங்க, ஹீரோ கிட்ட கொஞ்சம் சொல்றீங்க, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? சத் அசத் என்று பார்த்து விட்டால், உயர்வு தாழ்வு என்று பார்த்து விட்டால், சம பாவனை என்பது கெட்டுவிடாதா? அன்பு லவ் இஸ் ஈக்வல் டு லவ் ஆல் என்று சொன்னீர்களே, அது கெட்டுவிடாதா? அது செடியா இருக்கிற போது வைக்கே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பட் ஒன்ஸ் மரமானதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பார்க்கணும் இந்த உலகத்துல எதையும் உயர்வு தாழ்வு இல்லாமல் அனைத்தையும் சமநோக்கு தன்மையோடு அல்லவா பார்க்க வேண்டும், அந்த டிஃபரன்ஸே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அல்லவா என்ற இந்த கேள்விகளும் கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. பட் ஹூம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் நான் வந்துடுறேன், சிம்பிளா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ மை ஆன்சர் இஸ் அபவுட் தி பர்சன்டேஜ் எல்லாம் நான் சொல்லிடுறேமா. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன?
99% நீங்க ஸ்டெடியா இருந்து ஏதோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தாங்க நான் வீக் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா கூட யூ ஷுட் நாட் கோ டு தி அசத்சங்கா, அதாவது உன் அகங்காரத்தை வளர்க்கும் இடங்களுக்கு நீ செல்லக்கூடாது. ஏன்னா அந்த 1% வச்சு அழகா உன்னை அழிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அதுதான் இந்த பக்கத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீ எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஞானம் இல்லைங்கல, பட் 100% அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, பட் கொஞ்சம் நீ மிஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் 99 ஸ்கோர் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீ மிஸ் ஆனா மறுபடியும் 0 மார்க் எடுத்துரு. இதையும் சொல்லியிருக்காருங்க ஞானேஸ்வரர், எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ நடுக்கடல்ல இருக்கக்கூடிய படகு, அது என்ன சொல்றாருன்னா, மனம் வந்து பயங்கரமான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு மனசு வந்து நடுக்கடல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி படிப்படியாக இழுத்து 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 இழுத்துன்னு கரை வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னா மார்க் வந்து அப்படி கூடி கூடி 90-95 மார்க் எடுத்துட்டோமா சரியா, கரை வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு அந்த கரையில இழுத்துட்டு வந்து நங்கூரத்தை வச்சு நக்குன்னு நிற்காம ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்தேன்னா அது மறுபடியும் நடுக்கடல தான் போய் நிற்கும். ஸோ அதாவது கொஞ்சம் கூட நீ வந்து அசால்ட்டா இருக்க வேணாங்கிறது 99 மார்க்ஸ் எடுத்தவனா சொல்றாரு அவரு, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எனஃப் அப்படிங்கிறார் சரியா. அப்போ இங்க இப்படியும் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படி சொன்னது வந்து 100 மார்க் எடுத்தவனுக்கு, இப்படி சொல்றது வந்து நீ வந்து அந்த ஸ்டெடினஸ் ஸ்டெடி மைண்டுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த ஸ்டெடி மைண்ட் ஆகிறதுக்கு துணை புரியும் என்பதா, பயிற்சி அப்படிங்கிறது துணை புரியக்கூடிய அந்த சூழல்ல தானே நம்ம வாழணும், எது நமக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த சுச்சுவேஷன்ல நீ வாழு, எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா வா வேணாங்கல. முழுமையான ஞானி அப்படின்னு பேசும்போது அதையும் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லுவாரு, ஒரு அஞ்ஞானியை போல் எல்லா வேலையும் இவனும் செய்வான், பட் அவனுக்கும் இவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ வெளி தோற்றத்துக்கு இவனும் ஞானியும் அஞ்ஞானியும் ஒரே மாதிரி தான் தென்படுவார்கள் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. ஸோ இட் இன்டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் தட் ஆஃப்டர் ஸ்டெடி மைண்டட் யூ டோன்ட் ஹாவ் எனி கண்டிஷன் அட் ஆல், முழுமையா ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் நீ ஞானி ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம் சரியா. இங்க நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காக, சாதகன் ஞானி ஆகிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கொஸ்டினை கேட்டேன், ஏன்பா ஆரம்ப காலகட்ட சாதகன்னு செடியை வச்சு கொஞ்ச நாளுக்கு நீ பாதுகாக்கலாம், ஆனால் நம்ம எல்லாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே செடியை வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கோம் சரியா, ஏன்யா ப்ரொடெக்ஷன் எது வரைக்கும் பண்ணிட்டு இருப்பீங்க, 15 வருஷமா ஊத்திக்கிட்டே இருக்க இன்னுமா வளரலை அப்படின்னு கேட்டா, வளரலைங்கிறது தானங்க உண்மை, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறாருன்னா, கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு டேமேஜஸ் வந்தாலும் நம்ம வந்து பாதிக்க கூடாத அளவுக்கு ஸ்டெடி மைண்டட் வந்ததுன்னா ஓகே, ப்ரொடெக்ஷன் தேவையில்லை அப்படின்ட்டு. நமக்கு எல்லாம் சத்சங்கம் தானே காடு, கிருஷ்ணா கிருஷ்ண கவசம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த காடு எது வரைக்கும் தேவை அப்படின்னு சொன்னா, நம்ம முழுசா ஞானியார வரைக்கும் தேவை என்பது எனது பதில். ஸோ அதுல கொஞ்சம் கூட நம்ம ஸ்லாக்னஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது இருக்காது ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் வந்து இந்த ப்ராக்ரஸில் போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே வந்து இதுலேயே மூழ்க ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பூபதி நான் எக்ஸாம்பிளில் சொன்னாங்க, உன்னுடைய மைண்ட் எதில் இருக்கியோ அதில் தாண்டா ஒன்று சங்கம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நம்ம மூழ்கிட்டு இருக்கும்போது ஒரு அசத் சங்கம் பேசுகின்ற அந்த இடத்துக்கு போனால் கூட நமக்கு மனசு லைக்காது, ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இங்கே வரணும்னு தான் தோணும். பட் ஆஃப்டர் கம்ப்ளீட் ஞானி, ஞானம் அடைந்த பிறகு, குணாதீதன் ஆன பிறகு அப்படின்னு சொன்னோம், இல்லை இந்த பாத்தியில் சொல்லணும்னா ரஜோகுணம் தமோ குணம் சாத்விக குணம்னு முக்குணங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருல. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தமோவையும் ரஜோவையும் வெளுத்து வாங்குறாரு, தயவு செய்து அந்த குணத்தை விட்டு வெளியே வா வெளியே வா, சாத்விக்கு வா சாத்விக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாருல. இப்போ சாத்விக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியில சொல்றாரு குணாதீத்தனா இரு. அப்போ குணாதீத்தனா இரு அப்படின்னா நீ எப்படி வேணா இருன்னு அர்த்தங்க அதுக்கு சரியா, அசத் சங்கிலையும் இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம், ஆனா அன்டச்சபிளா. சோ குணங்கள் நான் அல்ல, மனமே நான் அல்ல என்று மனதையே விட்டுன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் அலோட் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். சோ அந்த இடத்துல நீ வந்து எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்றாரு, நீ சாத்விக குணத்துக்கு வாவான்னு தானே கூப்பிடுறாரு, என்ன அடிப்படையில் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ரஜோ தமோ குணங்களை டோட்டலா ஜெயிச்சிட்டீங்களா, முழுமையான சாத்வீகத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு பாருங்க. முழுமையான சாத்வீகத்துக்கு வந்ததவங்க வந்தவங்க வேணா கௌரி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் குணாதீதனா இருக்கிறதுக்கு சரியா, பட் சாத்வீகத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது மகா முட்டாள்தனமா இருக்கும் அப்படிங்கிறத சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. நான் தமோரஜோவில் இருக்கும்போதே நான் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனமான செயலாக தான் இருக்கும், டெஃபினட்டாக ஃபெயிலியூர் தானே நடக்கும். நீங்கள் பல தடவை ஃபெயிலியூர் ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவானுங்க, அதில் லூசு பையில இந்த ஃபெயில் தானே ஆகிட்டு இருக்கேன், நல்லா படிச்சுட்டு தான் போயேன், சாத்வீக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போயேன், கேட்கறது இல்லை.
இதெல்லாமே ஏமாற்று பண்ணக்கூடிய ஒரு வேலைகளாகத்தான் அமைகின்றன என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, மனம்தான் அனைத்திற்கும் மூலதனம், ஆனால் அந்த மனதை வைத்துத்தான் மனதை வெல்ல வேண்டி இருக்கின்றது எனும் போது, சூழலை ஜெயிப்பதற்கு உங்கள் மனதை பயன்படுத்துங்கள். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், அசத் சங்கத்திற்கே நான் செல்ல மாட்டேன் என்ற ஒரு வைராகியத்தை, ஒரு கேடயத்தை நீங்கள் மாட்டிக்கொண்டு நீங்கள் சத் சங்கத்தோடு பயணப்படும் போது முழுமையான ஞானத்தை பெறுவீர்கள். பெற்ற பிறகு அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ கொஸ்டின் அட் ஆல், எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இதுல முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, லவ்வால்ன்றதெல்லாம் எதுவும் கொலாப்ஸ் ஆயிடாது. நீங்க எல்லாருக்கும் நேசிக்க போறீங்க, எல்லாருக்காகவும் கோயில்ல வணங்க போறீங்க. கெட்டவனுக்கையும் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டுங்க. கெட்டவன் சங்கத்தை விடுங்கள் அப்படிங்கிறதுக்கும் கெட்டவனை வெறுங்கள் அப்படிங்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க கூடவே இருந்து அவங்க கூடவே வாழ்றது அப்படிங்கிறது தான் அவங்க அந்த அசத் சங்கத்தோட வாழ்றது அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்லவே இல்லை. ஸோ அவர்களுக்கு ஏதாவது உண்மையான ஹெல்ப் தேவைப்பட்டா கூட டெஃபினட்டா நம்ம ஹெல்ப் பண்றதுக்கும் தயாரா தான் இருக்கும். பட் அவர்களுடைய கருத்துக்களோட நம்ம மிங்கிலாக வேண்டாம் அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ நம்ம கருத்துக்களோட அவங்கள மிங்கிலாக வர்றாங்கன்னா சேர்த்துக்கோங்க. பட் அவங்க கருத்துக்கு நம்மள இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாம தவிர்ப்பது நல்லது. எது வரைக்கும் நான் முழுமையான ஞானி ஆகும் வரைக்கும் என்பதை எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன். இன்னொன்னு ஒரு பதில் சொல்லலாம், சிம்பிளான பதில், அது தோஸ் ஹூ ஹாவ் தி சரணாகதி, அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளமே இல்லைங்க. ஸோ ஒரு குரு இருக்கார், டேய் நீ வந்து சத் சங்கத்தில் மட்டும்தான் இருக்கணும், அசத் சங்கத்தில் இரு. நான் சத் சங்கத்தில் இருக்கணுமா, அசத் சங்கத்தில் இருக்கணுமா, நான் எப்படி இருக்கணும்னு நான் ஏன் டிசைட் பண்ண போகிறேன்? என் குரு எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்க சொல்ல இருக்க போகிறேன். ஒருவேளை என் குரு 100 பிராஸ்டியூட்டுக்கு மத்தியில் போயிட்டு நீ பத்னியாக வாழ்ந்து காட்டும்னு சொன்னால் ஜம்முன்னு வாழ்ந்து காட்டுவேன். என் குருவுக்கு நான் அடிமை, என் குருவுக்கு நான் சரணாகதி செய்து விட்டேன். அவனும் கிட்டத்தட்ட ஞானி ஆகிவிட்டவன் போல் தென்படுகின்றானா? இவன் மனசே இல்லை, இவன் மனசை அங்க கொண்டு போய் விட்டுட்டான். அப்போ அதுக்கப்புறம் அது என்ன நடந்தாலும் அது குருவின் தலையாக போய்விடுகிறது. இன்ஃபேக்ட் கான்சிக்வன்சஸே குருவுக்கு தான் போய்விடுகிறது என்ற ஒரு நிலைக்கு அது வந்துவிடும். சரியா? ஸோ இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆன்சர். ஏன்னா சரணாகதி இது ஈஸியஸ்ட் பாத் அப்படின்னு பக்தி தான் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கவலையே இல்லை. நேற்று நம்ம சொன்னோம், அக்ஷய பாத்திரம் வந்து என்ன பண்ண, நான் பாட்டு குரு கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி, நீ எங்கடா இருக்க போற, நான் எங்க இருக்க போறேன், நான் ஏன் டிசைட் பண்ணணும், அது என் குருவில் டிசைட் பண்ணணும். இட்ஸ் ஆல்சோ அன் அனதர் ஆன்சர், யூஸ் பண்ணிக்கோங்க.